ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். தோசை மாவில் அருமையான தட்டை, ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், 20 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தட்டை பண்ணுறதுக்கு இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தோசை மாவு, காலமே அரைச்சது, மத்தியானமாக பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷான மாவு தான் எடுத்துக்கணும். மாவில் புளிப்பு வந்துடுத்துனா தட்டை புளிக்கும். இது பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது, சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்துகிட்டுருக்கேன், அதை உடனே சேர்த்துக்கிறேன். இதில் இது 1.5 tablespoon அளவு பொட்டுக்கடல பொடி. தோசை மாவில் ஏற்கனவே உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின கருகப்பிலை, பெருங்காயப்பொடி, 1/2 teaspoon ரெட் சில்லி பவுடர், 1/4 teaspoon மஞ்சப்பொடி, வெந்நீரில் ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு, 15 நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சா போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல், ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த எண்ணெயிலேருந்து 1 tablespoon அளவு இதில் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். மாவு சேர்த்து பிசைஞ்சாச்சு பாருங்கள், தண்ணியே நான் விடலை, தோசை மாவில் இருந்த தண்ணி தான். எப்படி இருக்குங்க மாவு? ஆஸ் யூஷுவல் ஒரு சின்ன பிள்ளையார் வச்சுட்டு, இந்த மாதிரி எண்ணெய் வாங்குகிற கவரில் தட்டையாக தட்டிக்கலாம். எண்ணெயில் நல்லா முக்கிண்டு முக்கிண்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து, இது மாதிரி ஃபுல்லாக வழுமுனை எடுத்துட்டு தட்டையாக தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல், ரொம்ப கனமாகவும் இல்லாமல் தட்டையாக தட்டிருக்கேன். இதே போலவே ஒரு 5-6 எண்ணம் தட்டிக்கலாம். 5-6 தட்டை தட்டியாச்சு. இதில் இந்த மாதிரி 4 calls குத்திக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் உள்ளே கோத்துட்டு பொசுன்னு இருக்கும். ஒவ்வொரு தட்டையாக எடுத்து காஞ்ச எண்ணெயில் 1/1 ட்ராப் பண்ணணும். ஆஸ் யூஸ்வல் எண்ணெய் நல்லா காயணும். போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வெந்ததும் அது மேலாக வரும். வந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். தட்டையை போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை திருப்பி திருப்பி விட்டு வெந்தெடுக்கலாம். இப்போ நம்ம தட்டை வெந்தாச்சு, ரெடி. பாருமா தெரியறதா? இந்த மாதிரி வேக விட்டு எடுக்கணும். இதில் புழுங்கலரிசி கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். எவ்வளோ ஜோராக சவுண்டு கேட்டது இல்லையா? நன்னா வெந்திருக்கும், அப்போ தான் இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுக்கணும். மீதி மாவையும் இந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3/4 வெந்ததுக்கப்புறம் ஒரு தடவை எடுத்து வச்சுட்டு அப்புறம் திருப்பி போட்டு பொறிச்சானாக்கா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது பாதி கொதிச்சுட்டு இல்லையா, பாதி வெந்தாச்சு. இதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். சவுண்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. இப்போ அடுத்த ஈடு அதே மாதிரி 3/4 வெந்ததும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முதல்லையே இது 3/4 வெந்தது. இதையும் இந்த எண்ணெயிலையே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த மாதிரி பொறிக்கும்போது. இப்போ இந்த தட்டை 2/2 தடவையும் சேர்த்து சேர்த்து போட்டாச்சு, பொறிஞ்சாச்சு. பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். சவுண்டு தெரியுறதா? நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பச்சரிசி மாவு கரெக்டாக அளவு சொல்லணும்னா, எவ்வளோ தோசை மாவு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு பச்சரிசி மாவு சேர்த்தா போகிறோம். கடையில் வாங்கின மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். தோசை மாவுலையே உளுந்து சேர்த்து அரைச்சிக்கிறதுனால இதுக்கு உளுத்தம்படியெலாம் தேவையில்லை, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம தோசை மாவு தட்டை ரெடி. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கோ. எவ்வளோ ஜோரான வருங்கிறது பாருங்க, நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி பாதி வேக விட்டு எடுத்துட்டு திருப்பி அதை போட்டு வேக விட்டு எடுக்கும்போது நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும், நமுத்தே போகாது. முதல்ல வெந்தெடுக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே நல்ல கரகரன்னு கிறிஸ்பாகவே இருக்கும். எல்லோரும் அடிக்கடி தோசை கரைப்போம்,
தோசை கரைக்கிற மாவில் ஒரு கப் எடுத்துருந்தா போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு தரம் பண்ணி பார்த்தா எப்போதுமே அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவோம். எல்லாமே வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க. வியூஸ் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்கோ. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.